ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆப் கோட், ஆப்பரண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் வர்சைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா ஃப்ளோ, அதுக்கப்புறம் பர்சஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆப் கோட் அண்ட் ஆப்பரண்ட்டை ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் பார்க்கும்போது ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும், ஒன்று ஆப் கோடு, இன்னொன்று ஆப்பரண்ட்டு. ஆப் கோட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, த இன்ஸ்ட்ரக்ஷன் விச் இஸ் ஸ்பெசிஃபை த டாஸ்க் டு பி பர்ஃபார்ம் பை த கம்ப்யூட்டர், அதை வந்து ஆப் கோட்னு சொல்கிறாங்க. த இன்ஸ்ட்ரக்ஷன் விச் இஸ் ஸ்பெசிஃபை த டாஸ்க் டு பி பர்ஃபார்ம் பை த கம்ப்யூட்டர் ஆப் கோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்பரன்னா த டேட்டா இஸ் டு பி ஆப்ரேட்டட் ஆன், அது வந்து ஆப்பரன். என்ன டேட்டாவை ஆப்ரேட் பண்ணுறோமோ அது ஆப்பரன் சொல்கிறாங்க. ஆப்பரண்ட் ஆர் டேட்டா இஸ் கிவன் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன் மேபி இன் வேரியஸ் ஃபார்ம் சச்சஸ் 8-bit ஆர் 16-bit டேட்டா ஆர் 8-bit ஆர் 16-bit அட்ரஸ், இன்டர்னல் ரெஜிஸ்டர் ஆர் ரெஜிஸ்டர் ஆர் மெமரி லொக்கேஷன். இன் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் த ஆப்பரண்ட் இஸ் இம்ப்ளிசிட் அப்படின்றாங்க. ஸோ என்ன டேட்டா ஆப்ரேட் பண்ணுறோமோ அது ஆப்பரண்ட் சொல்கிறாங்க. அது என்ன ஃபார்ம்ஸ்லலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்பரண்ட் வந்து இம்ப்ளிசிட்டாக இருக்கும் சம் இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆப் கோட் ஆப்பரண்ட்னா என்னென்னு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட் சைஸ். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், பைனரி கோடில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து மிஷின் கோட் கூட சொல்லலாம். மிஷின் கோடோட லென்த்துன்னு பார்க்கும்போது சேம் லென்த்தாக இருக்காது, அதை நல்லா ஞாபகம். மிஷின் கோட் ஆஃப் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் நாட் ஆஃப் த சேம் லென்த்து. அதோட வேர்டு சைஸை பொறுத்து தான் இது வந்து மூணாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பைட் இன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் பைட், தேர்ட் பைட்டுன்னு. ஃபஸ்ட்டு பைட் இன்ஸ்ட்ரக்ஷனா இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஆப்பரன்ஸ் இந்த ஆப் கோட் இட் செல்ஃப் அப்படின்னா அது வந்து 1-byte இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ மூவ் ஏ கமா பி, ஆட் பி, ரொட்டேட் அக்குமுலேட்டர் லெஃப்ட், இதெல்லாமே பார்க்கும்போது ஆப்ரன்ஸ் வந்து பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங் ஆப்ரன்ஸ் இந்த ஆப் கோட் இட் செல்ஃப், இதிலே வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு இருக்கும். 2-byte இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்மளுக்கு வந்து த பைட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டு பி ஆப் கோட் அண்ட் த செகண்ட் டைப் இஸ் ஏ த டேட்டா ஆர் அட்ரஸ். ஸோ வந்து ஆப் கோட் வந்து ஃபஸ்ட் பைட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆப் கோட் சொல்கிறாங்க. செகண்ட் டைப் வந்து பார்க்கும்போது ஏதர் டேட்டா ஆர் அட்ரஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஸ்டோர் இன் 2 consecutive மெமரி லொகேஷன், அதில் ஒரே இதில் இருக்கும், இல்லை வந்து பார்க்கும்போது ரெண்டு இதில் இருக்கும். மூவ் MVIB 0.5, IN 0.1, இது வந்து ரெண்டாக நடக்கும், ரெண்டு வேலையாக அது கொடுத்துருப்பாங்க, ரெண்டு கான்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்கும் நடக்கிறதுக்கு. அடுத்தது 3-byte இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் பைட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆப் கோட், செகண்ட் அண்ட் தேர்ட் பைட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏதர் 16-bit டேட்டா ஆர் 16-bit அட்ரஸ், 3 consecutive மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்குது 1-byte, ரெண்டு மெமரி லொக்கேஷன் இருக்கிறது வந்து 2-byte, 3 consecutive மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்கிறது 3-byte. ஸோ அது மாதிரி உள்ளது என்ன, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது LXIH 2400H, LDA 2500H, இது எல்லாமே பார்க்கும்போது 3 consecutive மெமரி லொக்கேஷன்ஸ் வேணும். ஸோ இது வந்து பார்க்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டு சைஸு. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃப்ளோ. இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது வேர்டு லென்த்துனா என்ன, வேர்டு லென்த்துனா நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஹேண்டில் அட் அ டைம், அதுதான் வந்து வேர்டு லென்த்து. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் 8-bit மைக்ரோ ப்ராசஸர் வந்து 1-byte இருக்கு, 1-byte 8-bit மைக்ரோ ப்ராசஸ் சொல்கிறாங்க, 2-byte 16-bit மைக்ரோ ப்ராசஸ் சொல்கிறாங்க. அப்புறம் டைப் ஆஃப் வேர்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட் டேட்டா வேர்டுன்னு இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டுன்றது ஆப் கோட், ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டு ஆப் கோட். ஸோ இது எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மெமரி டேட்டா பஸ்லேருந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் கண்ட்ரோல் இருக்கும், அப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர் போகும், மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் இருக்கும், அப்புறம் மெமரி அட்ரஸ் பஸ் இருக்கும். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டு இருக்குல்ல, ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டுடைய டயக்ராம். இதுவே ஃப்ளோ ஆஃப் டேட்டா வேர்டு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ வந்து நம்மளுக்கு டெம்பரரி ரிஜிஸ்டர் இருக்கும், ஏஎல்யூ இருக்கும், இங்கே அக்குமுலேட்டர் இருக்கும், இது ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர், இது வந்து டேட்டா பஸ் டு மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். ஸோ இது ஃப்ளோ ஆஃப் டேட்டா வேர்டோட ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்றதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டு டேட்டா வேர்டுன்னு ரெண்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பஸ்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து சிபியோட வேறு வேரியஸ் இன்புட் அவுட்புட் மெமரி டிவைசஸ் எல்லாமே சிபியோட கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பஸ்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் இருக்குது. இப்போ 2 power 16 64K, 2 power 20 1M பண்ணும். இப்போ அட்ரஸ் பஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இது யூனிட் டைரக்ஷனல் பஸ் அட்ரஸ் பஸ்ஸு. ஸோ அட்ரஸ் பஸ் வந்து கேரிஸ் அட்ரஸ் ஆஃப் த மெமரி லொக்கேஷன் ஆர் இன்புட் டிவைசஸ் தட் த சிபியூ வாண்ட்ஸ் டு அசஸ் வென் அட்ரஸ் பஸ் இஸ் சென்ட் பை த சிபியூ ஆல் த டிவைசஸ் கனெக்டட் டு த சிபியூ த்ரூ த அட்ரஸ் பஸ் ரிசீவ் த அட்ரஸ்
but only the device will not will respond which has also received chip enable signal from the CPU. So address bus வழியா தான் என்ன பண்ணனும் அந்த address என்ன ஓனா transfer ஆகும். இது வந்து CPU ஓட connect பண்ணிருப்பாங்க. So address bus வழியா நமக்கு வந்து தேவையான அந்த informations என்ன instruction என்ன அவ்ளோக்கு address and memory locations input output devices வந்து என்ன பண்ணனும்னா address bus carry பண்ணி CPU க்கு கொடுக்கும். அது இல்லாம CPU ல இருந்து என்னன்னா receive பண்ணிக்க chip enable signal அப்படின்றதும் receive பண்ணிக்க அப்படினு சொல்றாங்க அந்த device. இதுக்கு example பார்க்கும்போது 8085 bit microprocessor சொல்றாங்க 16 bit address bus 20 bit address bus அப்படினு பார்க்கும்போது 8086 வந்து 20 bit address bus ஓட example. சோ address bus வழியா தான் என்ன ஆகுது நமக்கு எல்லாமே சென்ட் ஆகுது CPU க்கு. சோ இது இல்லாம CPU ல இருந்து என்ன ரிசீவ் பண்ணிக்குது அப்படினா chip enable signal device வந்து ரிசீவ் பண்ணிக்குது அப்படினு சொல்றாங்க. சோ இது வந்து address bus. அடுத்து டேட்டா பஸ் அப்படினு பார்க்கும்போது இது வந்து பை டைரக்ஷனல் யூனி டைரக்ஷனல் அட்ரஸ் பஸ் பை டைரக்ஷனல் டேட்டா பஸ் சோ தி டி பஸ் னு சொல்லலாம் இது என்ன பண்ணுதுன்னா டேட்டாவை बिटवीन தி மெமரி அண்ட் இன்புட் டிவைசஸ் அதே மாதிரி வித் ஆஃப் தி டேட்டா பஸ்ஸ் சேமா இருக்கும் as that of the word length of the CPU word length word length மாதிரியே வந்து வித் ஆஃப் தி டேட்டா பஸ்ஸும் இப்படி இருக்கும்னா சேமா இருக்கும்னு சொல்றாங்க டேட்டா பஸ்ல அடுத்து பாத்தீங்கன்னா 8 bit microprocessor வந்து 8 bit data bus 8 bit microprocessor வந்து 8 bit data bus but intel's 32 bit super scalar pentium family of microprocessor have 64 bit data bus னு சொல்றாங்க so இது 64 bit data bus இருக்கு 8 bit data bus இருக்குனு சொல்லிறாங்க because it have 232 bits ALU within them so இதுக்குள்ள என்ன இருக்குனா AMD இருக்கு அப்படினா 32 bits வந்து ரெண்டு 232 bits ALU வந்து இதுக்குள்ள இருக்கு because it's faster determined by the memory addressing capacity of the CPU so இத கம்பேர் பண்ணும்போது இது faster அப்படினு சொல்லி சொல்றாங்க அப்புறம் control bus இதுவும் பை டைரக்ஷனல் இது C bus னு சொல்லலாம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா to carry necessary control signal between the CPU and memory input output devices control signal read write bar input output memory bar இல்ல input output க்கு மட்டும் போன மேலுக்கு bar வராது மத்த எல்லாத்துக்குமே வரும் so necessary signal carry பண்ணி போறதுக்கு தான் control bus ஸோ இதில் பார்க்கும்போது இட்ஸ் ரன் ஃப்ரம் த சிபியூ டு டிவைஸ் இது வந்து ரன் ஆகுறது எங்கன்னா சிபியூலேருந்து டிவைஸ்க்கு ரன் ஆகுது இட் டசின் ரன் அஸ் அ குரூப் ஆஃப் ஒயர் ஆன் த மதர் போர்டு ஸோ இது என்ன சொல்கிறாங்க வேணுன்னா இட் டசின் ரன் அஸ் அ குரூப் ஆஃப் ஒயர் ஆன் த மதர் போர்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் இன்புட் அவுட்புட் மெமரி போர்டெலாம் சொன்னேன் ஸோ இப்படி இருந்தால் ஹைன்னு அர்த்தம் இப்படி இருந்தால் லோனு மீனிங் ஸோ அதுதான் சோஃபா நம்ம என்ன பார்த்துக்கோம் ஆப்கோட் ஆப்பரன் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டு சைஸு டேட்டா ஃப்ளோ பஸ்ஸஸ் இதெல்லாமே பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ